ஹாய், இது நம்ம மதுரை 360. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க. ஓ, மதராசி? மதராசி நை, மதுரவாசி. வீரம் பிறந்த ஊரு. ஸ்மார்ட் சிட்டி தேவையில்லை, ஸ்மார்ட் வில்லேஜ் தான் தேவை. எந்த கட்சியிலையாவது நேர்மையாக இருக்கணும். 50 வருஷமா என்ன செஞ்சீங்க மக்களுக்கு? ஒண்ணுமே கிடையாது. திமுக என்னை குறை சொல்றதுக்கு தகுதி கிடையாது. என்ன செஞ்சிருக்கீங்க? ரெண்டு கட்சியுமே இருந்து ஒண்ணுமே செய்யல. அண்ண பூரம் அள்ளி கொள்ள அடிச்சு வித்தாச்சு. இனிமே எங்க இருக்கு தண்ணி எப்படி வரும்? அவர் வந்து கம்யூனிஸ்டுக்காரு வெங்கடேசன் சொல்லியிருக்காரு, கரு பழனியப்பன் வந்து என்னை வந்து நக்கலு நையாண்டி பண்ணியிருக்காரு. அவர் என்னோட தனியா பேசுறதுக்கு தயாரா இருக்காரா? நீங்கள் எங்களை ஒவ்வொரு பக்கமும் முடக்கத்தான் பாக்குறீர்கள். நாங்கள் முடக்கினாலும் எந்திரிச்சு வருவோம். ஜெயிக்க போறது நாங்க தான். எந்த கட்சிக்காரர்கள் வந்து நேரடியா பேசணும் வரும்னா நான் கட்டாயமா மோதலுக்கு நான் தயாரா இருக்கேன். வணக்கம். முதல்ல வாழ்த்துக்கள். பாண்டியம்மாள் அரசியல் வர காரணம் என்ன? நான் வந்து ஒரு விவசாயி மகள். நாம் தமிழர் கட்சியில் கடைபிடிக்கும் கொள்கைகள் பிடித்து கட்சிக்கு வந்துள்ளேன். உங்களுக்கு என்ன பின்னணி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பின்னணியாண்ணா எனக்கு வந்து கட்சி கொள்கை பிடிச்சிருக்கு. எங்கள் அண்ணன் பின்னாடி இருக்கார், அதான் பின்னணி எனக்கு. மதுரைக்கு என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்கீங்க? மதுரைக்கு திட்டங்கள் வந்து ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து தான் சொல்ல முடியும். ஜவுளி, அதாவது ஜவுளியை முதல் எடுத்துக்கிடுவோம். மதுரையில் வந்து 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து 10 நூற்பாலைகள் மூடப்பட்டு விட்டது. அந்த நூற்பாலைகளை மறுபடியும் திறந்து பலருக்கும் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். அதற்கு என்ன செய்யலாம்? அதை முன்கோரிக்கையாக வைக்கிறோம். இரண்டாவதாக மல்லிகைப்பூ. மதுரையை சுற்றி அனைத்து பகுதியிலும் மல்லிகை விளைச்சல் அதிகம். அந்த மல்லிகைப்பை பாதுகாத்து ஒரு சரக்கு முனையம் ஏற்படுத்த வழிவகை செய்யப்படும். சோழவத்தான் பகுதியில் வெற்றிலை வந்து அதிகமாக விளைகிறது. அந்த வெற்றிலைக்கு ஒரு இது புவிசார் குறியீடு அமைத்து அதற்கு வழிவகை செய்யப்படும். வைகை நதியில் வந்து சாக்கடை கலந்து இன்றைக்கு வைகை நதியே ஒரு சீரற்ற நிலையில் இருக்கிறது. அதை தூய்மைப்படுத்துவோம். அதற்கு கோரிக்கை நாங்கள் வைக்கப்படுகிறோம். மதுரையில் வேறு என்ன முக்கிய பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறீங்க? இப்போ முக்கிய பிரச்சனை எடுத்தால் மதுரை மத்திய தொகுதியில் இருக்க அந்த டிராஃபிக்கை தான் எல்லாருமே சொல்கிறாங்க. இது போக மதுரையில் வந்து ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வந்துட்டாங்க, எல்லாருமே அங்கங்கே வந்து டெவலப் பண்ணேன்னு சொல்லிட்டு இடிச்சு போட்டு வேலைகள்லாம் எப்படி நடக்கும் உங்களுக்கே தெரியும். மதுரையில் இருக்க எல்லா வேலைகளும் எப்படி நடக்குன்னு தெரியும். அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? மதுரைக்கு ஸ்மார்ட் சிட்டி தேவையே இல்லை, ஸ்மார்ட் வில்லேஜ் தான் தேவை. மக்கள் போக்குவரத்தால் எவ்வளவோ பாதிக்கப்படுகிறார்கள். அதற்கு வந்து ஒரு திட்டம் தீட்டுறோம்னா அந்த திட்டத்துக்கு முன்னாடி அந்த மக்களை எப்படி பாதுகாக்குன்ற வழியே செஞ்சுருக்கணும். செய்யாமல் நான் வந்து ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வரேன்னு சொல்லி ஸ்மார்ட் சிட்டி ஏற்படுத்தினா மட்டும் போதாது. மக்கள் சுற்றி எல்லா பக்கமும் பேருந்து எந்த பேருந்தில் ஏறுவதென்றோ வழி தெரியாமல் சிக்கல் நம்ம தான் ஆக்கப்பட்டிருக்கோம். சிக்கலுக்கு அவங்களே ஆளாக்கி உள்ளோம். அதற்கு என்ன செய்யலாம்? தமிழ் தேசம் பேசும் நாம் தமிழர் கட்சி பிறமொழி பேசுவவங்கள்ட்ட ஆதரவு எப்படி இருக்குது? நான் ஆதரவு நல்லா தான் இருக்குது. எங்கள் கட்சியிலேயே அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம். மதுரை முக்கிய வேட்பாளர், 4 வேட்பாளர்களில் ஒரு பெண் வேட்பாளர், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாம் தமிழர் கட்சியின் மூலமாக இத்தனை வேட்பாளர்கள் ஒரு பெண் வேட்பாளராக களமாடுவதில் நான் பெருமை கொள்கிறேன். நீங்கள் ஒரு பெண் வேட்பாளருக்கான இந்த ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கான சுதந்திரம் இந்த தமிழகத்தில் உங்களுக்கு இருக்கா? இப்போ தமிழனோட இந்திய அளவில் உங்களுக்கான சுதந்திரம் இருக்கா? பெண்களுக்கான சுதந்திரம், நம்ம சுதந்திரம் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். சுதந்திரம் இல்லை, பாதிப்பக்கம் பாலியல் வன்கொடுமை நிறைய பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. இன்னமும் அதை என்ன செய்யலாம்? கடுமை தண்டனைகள் கடுமையானதான் இந்த பிரச்சனைகள்லாம் குறையும். இப்போ இந்த நேரத்தில் வந்து அரசியல் நேரம் வந்தாலே ஒரு பணநாயகன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஓட்டுக்கு காசுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் கண்படையே பார்த்துருப்பேன், இதுக்கு மேலே எலெக்ஷன்லாம் பார்த்துருப்பேன், அங்கே பணம் கொடுப்பாங்க இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நீ அதெல்லாம் இன்றைக்கும் நடந்துட்டுருக்கு நினைக்கிறீங்களா? இல்லை பார்த்துட்ருக்கீங்களா? அதுக்கான முடிவில் என்ன சொல்லியிருக்கீங்க, எடுத்துட்ருக்கீங்களா? திமுக கட்சியில் வந்து குடமும் பானையும் கொடுத்து காசும் கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் கோட்டர் கொடுத்து பிரியாணி கொடுத்து காசும் கொடுக்குறாங்க. எங்களுக்கால காசும் கொடுக்க முடியாது. நாங்கள் நேர்மையான அரசியல் செய்ய வந்திருக்கிறோம். நாங்கள் ஏழ்மையான கட்சி. மக்கள் முன்னாடி மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நாம் தமிழர் கட்சிகள் வந்து உருவெடுத்திருக்கோம். உங்களுக்கு தேர்தல் ஆணையமும் வந்து உங்களை வந்து வஞ்சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கூற்று இருக்கு. ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறீங்க? அந்த தேர்தல் பூத்தில் வந்திருக்கே உங்களோட சின்னம் வந்து ரொம்ப மைல்டாக இருக்குன்னு சொல்லி அந்த சின்னத்தை கொடுக்காம தான் நாங்கள் ஜெயிச்சிருப்போமே. அந்த சின்னமே கொடுக்க தேவையில்லை, வெறும் வெற்றிடமாக கொடுத்தாலும் ஜெயிச்சிருப்போமே. அதாவது நீங்கள் எங்களை ஒவ்வொரு பக்கமும் முடக்கத்தான் பார்க்குறீர்கள். நாங்கள் முடக்கினாலும் எந்திரிச்சு வருவோம். ஜெயிக்க போகிறது நாங்கள் தான். சின்னம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் ஜெயிச்சிருவோம். அத்தனை சின்னங்கள், அதாவது 28 பேர் மதுரையில் போட்டி விடுறோம். 28 பேர் சின்னமும் பழுச்சின்னு இருக்குது. ஆனால் எங்கள் சின்னம் மட்டும் தெரியவே இல்லை. அது எதற்கு? தேர்தல் ஆணையம் ஏதாவது வாங்கிக்கிருச்சா? மற்றவங்கள்ட்ட வாங்கிக்கிருச்சா? ஆளுங்கட்சியில் வாங்கிருச்சா? இல்லை டிஎம்இல வாங்கிருச்சா? எங்களுடைய சின்னத்தை வந்து ஒரு வஞ்சிக்கிறதுக்கு ஊடகங்கள் வந்து உங்களை ஒதுக்க போகிறான்னு சொல்கிறாங்க. அதையே நீ எப்படி சொல்கிறீங்க? எல்லா ஊடகங்களை பேட்டி எடுக்க தான் செய்கிறாங்க. இப்போ கூட புதிய தலைமை நீங்கள் ஒரு பேட்டி கொடுத்துறீங்க.
புதுதலை ஒரு பேட்டி கொடுத்துருக்கீங்க, அதுவும் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்புறம் உங்களுக்கு கேட்டால் எங்களை நாமத்தலம் கட்சியை ஊடகங்களை ஒதுக்குது ஒதுக்குன்னு சொல்லிட்டு ஊடகம் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. உண்மைக்குமே அதை ஊடகங்கள் ஒதுக்கம் செய்யுது. இன்னும் நீங்கள் ஊடகத்தில் எல்லா ஊடகத்துலையும் எங்களை காமிச்சிருந்தீங்கன்னா நாங்கள் தான் வெற்றி பெற்றோம். ரிசல்ட்டே தெரிஞ்சிடும். அதுலேயே நீங்கள் ஊடகத்தில் காமிக்காமல் இருக்கனாலும் பரவாயில்ல, காமிக்க விட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து இன்னும் மக்களுக்கு தெரிஞ்சிட்டோம். இப்படி எங்களுடைய கோரிக்கை கொள்கை என்ன தெரியுமா, எங்களுடைய சின்னத்தை கொண்டு போய் சேர்க்குறோம் மக்கள்கிட்ட. நாங்கள் ஜெயிக்கிறது ஜெயிக்கிறது அடுத்த விஷயம், மக்களுக்கு எங்களுடைய சின்னம் தெரியணும். எங்களுடைய பிள்ளைகள் நாம்தங்களச்சி பிள்ளைகள் எங்கள் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பெரும் முயற்சி எடுக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் அந்த நேரத்தில் போய் சின்னத்தை மாற்றக்கூடாது. முடிஞ்சு கூட மாற்றிருக்கலாம்ல, நாங்கள் எவ்வளோ சிரமத்தில் இருக்கிறோம் என்பது எல்லாருக்கும் தெரியும். நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இப்போ இந்த முதலே உங்களுக்கு முதலே ஒரு பின்னடைவாக இருந்துச்சு நாம் தமிழ் கட்சிக்கு, அது என்னன்னு சொன்னால் மெழுகு சின்ன எப்பயுமே உங்களுக்கு இருக்கும். இப்போ ஒருத்தவங்க எடுத்துக்கிட்டேன்னா இப்போ அதிமுக எடுத்துக்கிட்டால் ரெட்டலை, டிஎம்கே எடுத்தால் உதயசூரியன் அப்படின்னு இருக்குது. அதேமாதிரி உங்களுக்கு ஒரு போன ஆட்சியில் வந்து நீங்கள் தனித்து நின்று நல்ல நேம் ரெட்டை மெழுகு ரெட்டை மெழுகு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் ஓட்டு கேட்க ஆரம்பிச்சேன். ஸ்டார்டிங்கில் அதுவே உங்களுக்கு சரியான அடி, ரெட்டை மெழுகு பறிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்கள் பின்னடைவாக நினைச்சீங்களா இல்லை முன்னாடி போனீங்களா? அதான் இப்போ நாங்கள் முன்னாடி தான் நினைக்கல. ரெண்டாவது இப்போ ஒரு இப்போ கிடச்சிருக்கு சின்ன பெருமையான சின்ன எங்களுக்கு. விவசாயத்தை நாங்கள் காக்க போகிறோம். பல ஆண்டுகளாக எங்கள் அண்ணன் போராடிக்கிட்டே இருக்காரு, விவசாயத்தை காக்கணும் காக்கணும் தான் போராடுறாரு. அந்த விவசாயத்தை நாங்கள் அரசு வேலையாகவும் சொல்லியிருக்கோம். அதுக்குரிய சின்னத்தை கொடுத்துருக்கோம். நாங்கள் பெருமைப்படுறோம் ரொம்ப. இப்போ நீங்கள் மதுரையில் இருக்க பிரச்சனை சொல்லிட்டு இருக்கோம் உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே எல்லாமே. நீங்கள் மதுரைன்னு மதுரை மட்டும்தான் பேசுகிறீங்க, மதுரை மத்திய தொகுதி மேற்கு கிழக்குன்னு சொல்லி நாங்கள் பேசலையே. நாங்கள் மேலூர்லேயும் பேசி தான் இருக்கோமே. அன்னைக்கே வந்து புதிய தலைமுறையில் கேள்வி கேட்டிருக்காங்க என்னென்னா மேலூரில் நீங்கள் என்ன பிரச்சனை பாருங்கணும். மேலூரில் நாங்கள் விவசாயத்தை பற்றி சொல்லியிருக்கேன். அதுலேயுமே அந்த பல கருணையை இப்போ என்னைய கூட வந்து தாக்கி பேசியிருக்காரு. நான் வந்து இதை பேசலை, அதை சொல்லலை, ஏன்னா நீங்கள் வந்து தொகுதியை பற்றி தெரியாமல் வந்துருச்சு. தொகுதியை பற்றி தெரியாமலாம் நாங்கள் வரலை. எல்லாமே தெரிஞ்சு தான் நாங்கள் அரசியலுக்கு வந்திருக்கோம். மக்களுக்கு நாங்கள் நல்லதை செய்யணுன்றக்காகவே அரசியல் வந்திருக்கோம். எங்களை வந்து கேலி கிண்டல் நையான்லாம் யாரும் பேசுறதுக்கு மற்றவங்க பேச தகுதி கிடையாது. டிஎம்கே கிடையாது, ஏடிஎம்கே கிடையாது, மற்ற எந்த கட்சியும் எங்களை பேசுறதுக்கு தகுதி கிடையாது. 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன செஞ்சீங்க, இதனால எந்த கட்சியில் என்ன செஞ்சாங்க, ஒன்றுமே செய்யலையே. இனிமேல் செய்ய போகிறோன்னா இப்போ இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சீங்க, ஒன்றுமே செய்யலை. நாங்கள் புதுசாக செய்ய வந்திருக்கோம். கட்டாயமாக நல்ல மக்களுக்கு ஒரு நல்ல அரசியலை நல்ல ஒரு பாதுகாப்பை தருவோம்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் தேசியம் பேசுகிற நீங்கள் வந்து எல்லா இடத்துல ஆதரவு கிடைக்குன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல ஆதரவு கிடைக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ தமிழ் தேசியம் பேசுகிறீங்க, ஒரு பிறமொழிக்கார் யார் ஒரு இஸ்லாமியர் இருக்கட்டும் உருது பேசுகிறவங்க இருக்கட்டும் அவங்க போய் நீ ஓட்டு கேட்குறீங்க, அது எப்படி நீ அவங்களே ஆதரிக்காதவங்க? இஸ்லாமியரை வந்து நீங்கள் சிறுமாலையும் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. அவங்க ஆதரவு தரேன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். அவங்க என்னையே ஆதரவு தந்திருக்காங்க. எங்கள் கட்சியிலேருந்து 5 சீட்டு எந்த கட்சியிலையும் இஸ்லாமியருக்கு நாங்கள் சீட்டே கொடுக்கலன்னு மற்றவங்களும் சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் நாம் தமிழர் கட்சியில் எங்கள் அண்ணன் 5 சீட்டு கொடுத்துருக்காரு இஸ்லாமியருக்கு. அவங்களுக்கு சிறுமாலையும் மற்றவங்க தான் சொல்லி, நாங்கள் சொல்லலை, நாங்கள் பெருமையில தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பிரச்சார இடங்களில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? உண்மைக்குமே நல்லா இருக்குது. நான் வெற்றி பெறுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதாவது மக்கள் ஆதரவு தராங்க, புதுமையை நேசிக்கிறாங்க. அதாவது புதுமையை நேசிக்கிறாங்க. நீங்கள் வந்து நீங்கள் வந்துடணும்ப்பா, நல்லது செய்யணும்ப்பான்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தேர்தல் கருத்து கணிப்பு இல்லைன்னு பார்த்தீங்களா, திமுக அதிமுக அதோட நின்றது, நாம் தமிழன்றது ஒரு 3வது பார்வையோ 4வது பார்வையோ தான் வருது, அது எப்படி பார்க்குறீங்க? அதே நீங்களும் அப்படி சொல்கிறீங்க, அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது, நாங்கள் சொல்லணும். நாம் தமிழராக 3வது பார்வையை பார்க்கல, எங்களை தான் முதல் பார்வையை பார்க்குறாங்க. திமுக ஏடிஎம்கே இந்த கட்சி தான், அந்த ரெட்டலை இந்த உதயசனி, அதாவது இந்த படிக்காதவங்க இருப்பாங்கள்ல வீட்டில், வயசான பாட்டி தாத்தா இருப்பாங்களோ அவங்க தான் வந்து அந்த சின்னத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. மற்ற யாருமே ஒரு ஓட்டு போட மாட்டாங்க. மற்ற எல்லாருமே நாம் தமிழர் கட்சிக்கு தான். வரவேற்பு நிறைய அதிகம் இருக்குது. மதுரையை பொறுத்தவரை எப்பயுமே கூட்டணி கட்சிகளுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகன்ற ஒரு தாட் இருக்குது, ஒரு கருத்துக்கு. நீங்கள் எப்பயுமே சரி, மதுரையை பொறுத்தவரையும் திமுக காங்கிரஸ்க்கான கூட்டணி, அதிமுக பாஜகான கூட்டணி, அது மாதிரி பல ஆண்டுகள் வந்து திமுக அதிமுக தான் மாற்றி வந்தது. ஒரு தனிச்சு சென்று நீங்கள் ஜெயிப்பேன் வெற்றி காண்பேன்றது உங்களுக்கு எப்படி இருக்குது? மக்கள் வந்து இன்றைக்கி நடக்கிற அரசியலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி கூட்டணி இருப்போம், நாளைக்கு கூட்டணி இருக்க மாட்டோம், இப்படி தான் இருக்குது. மக்கள் அதை விரும்பலை. தனிப்பட்ட முறையில் யார் மக்களுக்கு நல்லது செய்ய விரும்புகளோ அந்த கட்சியை தான் வந்து மக்கள் விரும்புகிறாங்க. எனக்கு எல்லா இடத்துலையும் ஆதரவு இருக்குது, நான் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கையும் இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த மீடியா மூலம் இவ்வளோ போல்டாக பேசுகிறீங்க. அன்றைக்கி ஒரு தனியார் தொலைக்காட்சி பேட்டியில் வந்து என்னமோ பேச தெரியாத மாதிரியும் ஒரு எந்த ஒரு இதுவுமே நீங்கள் பேசலையே அன்றைக்கி? அப்படி கிடையாது. புதிய தலைமுறையில் நான் நல்லா பேசியிருக்கேன். நான் என்ன வந்து ஒரு இடத்துல இப்போ நீங்கள் உங்களோட ஒரு கேள்வி கேட்டு நீங்கள் விவசாயம் செஞ்சுன்னா என்கிட்ட கேள்வி கேட்டால் நானும் விவசாயம் தான் சொல்ல முடியும். மேலூரில் விவசாயம் தான் நான் வந்து நிறையா இருக்குது, பாதிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி. அதை சொல்லியிருக்கேன். உடனே அவர் நீங்கள் சொல்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன், நான் சொல்கிறது அவர் சொல்லியிருக்கேன்னு சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் என்ன பிரச்சனை இருக்கோ அதை தான் பார்த்துருப்போம். அன்றைக்கி வந்து நீங்கள் அவங்கள பார்த்து பார்த்து சொல்கிறோம், என்ன காப்பி அடிக்க பரிசு எழுதிக்கிட்டு இருக்கோம், காப்பி அடிக்கிறதுக்கு அப்படிலாம் கிடையாது. கருபலன் எப்போ வந்து என்னை வந்து நக்கல் நையாண்டி பண்ணியிருக்காரு. அவர் என்னோட தனியாக பேசுறதுக்கு தயாராக இருக்காரா? அவர் ஒரு நட்சத்திர வேட்பாளர் வந்தால் பேசினாரா போய்கிட்டே இருக்கணும். திமுக என்னை குறை சொல்கிறதுக்கு தகுதி கிடையாது. கூட்டணி இல்லாமல் இருக்கியா? கூட்டணி இல்லாமல் நீ ஜெயிச்சு பார்ப்பியா? முடியுமா உன்னால் மக்களில்? முடியாது. நாம் தமிழர் கூட்டணி வந்து இது ஏற்றுக்கிட்டால் போயிருக்குமா? இந்நேரம் நாம் தமிழர் தனித்துன்னு சொல்லிக்கேன். அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலையும் தனித்து நிற்பீங்க? எப்பயுமே தனித்தான் நிற்போம். நாங்கள் உறுதியை அழிச்சிட்டோம். எந்த கட்சியும் கூட்டணியே கிடையாது. எல்லா கட்சியுமே களவாணி போயிருக்கு. எவனா ஒருத்தர் கரெக்டாக இருக்கானா? ஒருத்தன் கிடையாது. இங்கே
எந்த கட்சியிலையாவது நேர்மையாக இருக்காங்க. ஆனால் 50 வருஷமாக என்ன செஞ்சிய மக்களுக்கு ஒன்றுமே கிடையாது. செல்லூர் ராஜு அந்த பகுதியில் போய் பாருங்கள், செல்லூரில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. எவ்வளோ தொழில் அது ஒரு குட்டி ஜப்பான் மாதிரி செல்லூர். அங்கே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறாங்களா மக்களுக்கு? நல்ல வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறாங்களே, அந்த பகுதி எப்படி கிடக்கு? என்ன செஞ்சுருக்கீங்க? ரெண்டு கட்சியுமே இருந்து ஒன்றுமே செய்யலை. நாங்கள் புதுசாக பல நல்லதுகளை செய்யறதுக்காக நாங்கள் வந்து தலையெடுத்திருக்கோம். இப்போ வைகைகளை தடுப்பணம் கட்டிட்டு தானே இருக்காங்க, பாலம் கட்டியிருக்காங்க, அவங்களும் நல்லது பண்ணிட்டு தானே இருக்காங்க. அப்படியா? இது சாக்கடை கலந்துக்கிட்டு அதை சுத்தம் பண்ணலையே. எப்போ தடுப்பணம் கட்டி தண்ணி வந்து அங்கனே கலக்கிறதுக்கோ? இல்லை பாதி பக்கம் மண்ணப்பூரம் அள்ளியாச்சு. சோழ வந்தலேருந்து எட்டுக்கப்புறம் மண்ணப்பூரம் அள்ளி கொள்ளடிச்சு விற்றாச்சு. இனிமேல் எங்கே இருக்குது தண்ணி? எப்படி வரும்? வராது. நம்ம பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது, அவங்களாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க, வைகளை தண்ணி கொண்டு வைகளை தண்ணி. அவர் வந்து கம்யூனிஸ்ட்காரர் வெங்கடேசன் சொல்லியிருக்காரு, நான் வந்து முதல் இடத்துல வைகை தொட்டு கும்பிடுச்சிருக்காரு. வைகை தொட்டு கும்பிடலாமா? கேரளாவில் கேஸ் போடுறதே கம்யூனிஸ்ட் தான். நீ இங்கே வந்து தனிச்சு நின்றுதுன்னா வைகை தொட்டு கும்பிட்டுருக்கலாம். நீ தனிச்சு நின்றியா? தனிச்சு நிற்கலை. அப்போ எப்படி நீ வைகை தொட்டு கும்பிடுவ? உனக்கு தகுதி இருக்கா? உன்னால் எப்படி தண்ணி கொண்டு முடியும்? உங்களால் கொண்டே வர முடியாது. இதை நான் வந்து வன்மையாக கண்டுக்கிறேன். இவ்வளோ பேசுகிற நீங்கள் ஒரு வேட்பாளரோட இதே நேருக்கு நேர் விவாதம் உட்காந்து நீங்கள் பேச ரெடியாக இருக்கீங்களா? கட்டாயமாக ரெடியாக. இப்போ இந்த பேட்டி மூலமாக சொல்கிறேன்னு என்ன விரும்புகிறீங்க? இப்போ இந்த பேட்டி மூலம் நான் இவங்களுக்கு நேருக்கு நேர் விவாதத்துக்கு ரெடி. அப்போ எந்த கட்சிக்காரர்கள் வந்து நேரடியாக பேசணும் விரும்புனா நான் கட்டாயமாக மோதலுக்கு நான் தயாராக இருக்கேன். ரொம்ப நன்றி.